தொடர் கனமழை காரணமாக நாகை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் குறுவை நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். லெனின், விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 62,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் நீரின்றி சுமார் 40,000 அதிகமான ஏக்கர் குறுவை நிலத்தில் கருகி நாசமானது. இந்த நிலையில் எஞ்சிய பயிர்களை விவசாயிகள் டீசல் எஞ்சின் கொண்டு நீர் இறைத்து காப்பாற்றிய சூழலில் ஒரு சில இடங்களில் அறுவடை பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கீழூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான ஓர்குடி கடம்பங்குடி பகுதிகளில் ஒரு சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெல்மணிகள் தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக சுமார் 1000 ஏக்கர் அளவிலான விளைநிலங்கள் நெற்கதிர்கள் வயலிலே சாய்ந்துள்ளது. பள்ளமான வயல்களில் மழைநீர் தேங்கி நெல்மணிகள் சூழ்ந்துள்ளதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மழைநீர் வடிவதற்கு ஒரு வார காலம் ஆகும் என்பதால் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையாலும் நெல்மணிகள் தண்ணீரிலே அழுகி போகக்கூடிய அபாயம் ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நீரின்றி காஞ்சிய குறுவை நெற்பயிருக்கு இழப்பீடு வழங்காத நிலையில் தற்போது தண்ணீரில் மூழ்கிய குறுவை நெல்மணிக்கும் கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.